えっ <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் யூ பிளே தமிழர் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கியாங் சியாங் கிரியேச்சரோட எண்டர் பார்ட் டூ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரே சீசன் தான் என்ன ரெண்டு பாட்டாக பிரிச்சுருந்தாங்க ஸோ போன வருஷம் டிசம்பர் மந்த்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்ட் ஒனில் செவன் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுந்தது அண்ட் இப்போது மிச்ச மீதி இருக்க எப்பிசோடை வந்து பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் முனே மூணு எபிசோட் தான் ஸோ அட் அடைமே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் நெட்ஃப்ளிக்ஸு பட் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு தான் அவங்க ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருக்காங்க அண்ட் என்ன பர்சலாக கேட்டிங்கன்னா நல்லது ஏன்னா ஒரே அட் எ டைம் அவ்வளோ ஸ்ட்ரெச்சில் வந்து அவ்வளோ பெரிய சீரீஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ரெண்டாக பிரிச்சதுனால இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்து எனக்கு கூட சொல்லலாம் ஸோ நம்ம பார்ட் ஒன்றில் செவன் எபிசோடுக்கு நான் ஆல்ரெடி ரிவ்யூ தந்துட்டேன் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போதே பார்த்துட்டேன் அண்ட் அந்த அந்த டைமில் நான் ரேட்டிங்ஸ் கூட இருந்தேன் ஏன்னா அது இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் டூ ரிலீஸ் ஆகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அட் டைம் ஃபுல் ஃபைனல் ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் தான் ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்ட் ஒன் வித் டோட்டல் செவன் எபிசோட்ஸ் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க ஏன்னா அதோட அப்படியே ஸ்டோரி கண்டினியூஷனாக தான் வரும் என்டையர் பார்ட் ஒனில் வந்து ஃபுல் கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் அண்டு அங்கே என்ன கான்செப்ட் ஸ்டோரி ப்ளஸ் ஒரு கிரியேச்சருக்கு இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு த்ரில் அண்ட் இதை தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண கொண்டு வந்திருக்காங்க பட் பார்ட் டூ அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்துருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மூணே மூணு எபிசோடு அண்ட் இதை வந்து எப்படி முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக இல்லை ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டாண்டர்டான இதில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க இமோஷ்னல் எலிமெண்ட் தான் ஸோ கொரியன் ட்ராமாஸ்னாலே வந்து மெயினாக கொரியன் சீரிஸாக ட்ராமாஸ் எல்லாத்துலேயும் அந்த இமோஷ்னல் செக்மெண்ட் அதிகமாக வரும் அதுவும் இந்த லவ் எலிமெண்ட்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாகவே டியூன் பண்ணி வைப்பாங்க அண்ட் இதெல்லாம் நான் ஈஸியாக ட்ரிகர் ஆயிருவேன் ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி கொரியன் ட்ராமாஸ்லாம் பார்த்து ஈஸியாக ட்ரிகர் அவரை ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஃபைனல் ஒரு மிஸ்ட்ரி சால்விங்கை தான் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் அதோட ஃபுல் இமோஷ்னலான ஒரு லவ் ஸ்டோரியோட நீங்கள் பார்க்கலாம் ஸோ பார்ட் ஒன்னில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் முடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து எஸ்கேப் ஆயிருக்காரா இல்லையா அண்டு சில லவ் எலிமெண்ட்ஸ் லவ் ஸ்டோரிஸ்லாம் அங்கே ஓடிட்டுருக்கோம் அதுக்கு என்ன நடந்தது இந்த மாதிரி ஒரு டவுட்டோட வந்து ஒரு கிளிப் ஹேங்கரோடு முடிச்சிட்டாங்க அண்ட் அதோட மிஸ்ட்ரி எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த கடைசி மூணு எபிசோட்ல கவர் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கிளைமேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க இதுக்கப்புறம் என்னையா நடக்க போகுதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு எண்டிங்கோடயும் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதனால் இது ஃபைனல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சீசன் டூ இதுக்கு இன்னொன்று பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே ப்ரோ இந்த சீரிஸ் அப்போது ரொம்ப நல்லா இருக்கா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நெகட்டிவான ஒரே ஒரு விஷயம் இந்த சீரிஸில் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லோ ஃபேஸான கேட்டகரியான ட்ராமா இது அண்ட் நானும் ஜென்ரலாகவே ரொம்ப ஸ்லோ ஃபேஸ்க்கெலாம் போனால் எனக்கும் கொஞ்சம் இதுவாகிடும் என்னையா அவங்க அவ்வளோ பொறுமையாக இழுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த பொறுமையை வந்து இந்த சீரீஸில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் டென் எபிசோட்ஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை இது ஷார்ட்டாக ஒரு எயிட் எபிசோட்ஸ் உள்ள கூட அவங்க முடிச்சிருக்கலாம் பட் அவங்க சில இமோஷனல் எலிமெண்ட்ஸ் அண்ட் அதுக்காகவே கொஞ்சம் லென்த்தியாக பண்ணியிருக்காங்க அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆக்ஷன் இல்லை ஆக்சுவல் இது கொஞ்சம் கிரியேச்சர் கேட்டகிரி வேறையா ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த சீரீஸை வந்து மோஸ்ட்லி நிறைய கிரியேச்சர் பார்க்கணுன்னு தான் வந்து எதிர்பார்ப்பீங்க பட் அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனதாக இருக்கும் ஏன்னா இதில் ஹியூமன் ஃபேஸை தான் கொஞ்சம் அதிகமாகவே காமிச்சிருப்பாங்க ஸோ ஹியூமன்ஸோட போர்ஷன் ஆல்மோஸ்ட் மோர் தென் எயிட்டி பர்சென்ட்டாக இருக்கும் அண்ட் அதனால் கிரியேச்சர் ஃபியூச்சரோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான் அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துக்கோங்களேன் ஸோ அதனால் நீங்கள் ட்ராமா சீரிஸ் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த சீரீஸை நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் சில பாசிட்டிவான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கேரக்டர் இன்கேஸ் உங்களுக்கு சிங்க் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க செம்மையாக ட்ரிகர் ஆயிரும் அவங்க கிரியேட் பண்ண அந்த லவ் போர்ஷன்ஸ்லேருந்தான் இருக்கலாம் இல்லை ஃபைனல் அந்த கிளைமேக்ஸில் சில இமோஷனல் செக்மெண்ட் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ட்ரிகர் மொட்டை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ஃபேவரெட்டான சீரீஸாக மாறிடும் பட் இருந்தாலும் எனக்கு கிளைமேக்ஸ் கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது ஒரு சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டா இல்லை இன்னும் சில மிஸ்ட்ரி சால்விங் ஆட்டம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க பட் அது எப்படியோ சீசன் டூ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க மேபி அதில் தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நார்மலாக இந்த என்ட சீரீஸ் நான் டோட்டலாக சொல்கிறேன் அந்த சீசன் ஒன் வித் டோட்டல் டென் எபிசோட்ஸோட எப்படி இருந்துருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் வைஸில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுதான் ஒரு ஹைலைட் ஆன எலிமேன் நல்ல பட்ஜெட் போட்டு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோடு அதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அந்த பீரியட் அந்த இயரால் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு அண்ட் அதை அவங்க நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் லெஸ் கிரியேச்சரான அட்டாக் தான் பட் ஃபேமிலியை எதை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக நீங்கள் பார்க்கலாம் என்ன ரெண்டு மூணு இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லைட்டான கிஸ் சீன் மட்டும் வரும் தான் மட்டும்தான் வரும் மிச்ச மிதி நியூ நியூடியூட்டியில் வல்கராகவும் வேறு எங்கே எதுவுமே காமிக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பாக லைக் ஃபேமிலியோடு பார்க்கலாம் அந்த கிஸ் சீன் தவிர சொல்கிறேன் ஆனால் அதுக்குன்னு அந்த சீன் நம்ம எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது பட் நார்மல் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக தான் ஆயிடுச்சு பை வே இதை நம்ம பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்லோ ஃபேஸ் ஆன கேட்டகிரி அண்ட் இமோஷனல் செக்மெண்ட் ஆன ட்ராமாவை தேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கொரியன் சீரிஸை நீங்கள் பார்க்கலாம் நம்ம என்ட நெட்ஃப்ளிக்ஸில் வித் மல்டி டப் லாங்குவேஜோட சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் டப்பிங் குவாலிட்டி கூட நல்லபடியாகவே இருக்குது ஸோ ஃபைனலி இப்போ பிளே தமிழ் இதுக்கு ரேட்டிங் தரணும்னா நான் செவன் பாயிண்ட் ஃபைவ் தருவேன் அவுட் ஆஃப் டென் இதுக்காச்சும் எயிட் கூட தரலாம் பட் அவங்க ரொம்ப பொறுமையாக கொண்டு வந்தாங்களா ஸோ அந்த ஸ்லோ ஃபேஸ்க்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் எனக்கு அது பிடிக்காமல் போயிருக்கு அது கொஞ்சம் ஷார்ட்டாக எயிட் எபிசோட்லேயே முடிச்சிடலாமோன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இது கிரியேட் ஆகிருந்தது ஸோ பை தே இன் கேஸ் நீங்கள் இந்த சீரிஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட என்ன தாட் அண்ட் உங்களுக்கு எப்படி போயிருக்கு அண்டு இன்னும் நீங்கள் அதை பார்க்கலாம்னா இனிமேல் பார்த்து கண்டிப்பாகவே திருவியோட எங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ்